இணைப்பு பாட பயிற்சி. பாடம் கணிதம், வகுப்பு 7, நாள் 3 மற்றும் 4, பக்கம் எண் 60 முதல் 62 வரை. வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற பாடப்பகுதி என்ன அப்படின்னாக்கா, 7ஆம் வகுப்பு கணிதம். அதுல பாடம் எண் 3, பாடத்தலைப்பு எண்களில் தொடர் வளர் செயல்முறை, பெருக்கல், வகுத்தல். ஸோ முந்தைய வகுப்பில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னாக்கா, அதிலே கூட்டல் கழித்தல் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த தலைப்பில் எண்களில் தொடர் வளர் செயல்முறை, பெருக்கல், வகுத்தல் பார்க்கலாங்களா. இதில் என்ன அப்படின்னாக்கா, கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களை நீங்கள் உற்று நோக்கி பார்க்கணும். வினா ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த வினாவை நீங்கள் ஒரு நிமிஷம் நான் காமிக்கிறேன், இந்த கார்டில் பாருங்க பார்க்கலாம். இந்த அட்டையில் காமிக்கிறேன், இதை பாருங்க. இதில் என்ன எண் தொடர் கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா, 1, 2, 4, 8, 16. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எண் இல்லை, விடுபட்டிருக்கு. அந்த விடுபட்ட இடத்துல என்ன எண் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கொடுக்கப்பட்டுள்ள தொடரை பாருங்க, எப்படி இருக்கு. ஒரு எண்ணும் அடுத்தடுத்த எண் வரக்கூடிய எண்களை உற்று நோக்கி கொஞ்ச நேரம் பாருங்க. அப்படியே ஸ்க்ரீன்லேயும் பாருங்க. அந்த கேள்வியை பார்க்கும்போது என்ன அப்படின்னாக்கா, அடுத்தடுத்த எண் எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்ன எண் ஞாபகம் வருது உங்களுக்கு? ஏதாவது ஒரு வாய்ப்பாடு ஞாபகம் வருதா? எந்த எண்ணினோட மடங்கா போயிருக்கு அப்படின்னும் போது கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்க்கலாமா? இதை பார்த்தோம் அப்படின்னாக்கா 2னுடைய மடங்கா போயிருக்கு. அப்போ முதல் எண் பாருங்க 1, அடுத்த எண் 2, அடுத்த எண் 4, 8, 16, இப்படி போயிட்டு இருக்கு. அப்போ அடுத்த எண் என்ன வரும் யோசித்து பதில் சொல்றீங்களா? என்ன எண் வரும் அங்க அப்படின்னாக்கா, என்ன எண்? 32. கரெக்ட், கண்டுபிடிச்சிங்களா? எப்படி அப்படின்னாக்கா 2னோட மடங்குகளா போயிருக்கு. 2, 4, அப்புறம் 8, 16, 32 அப்படின்னு சொல்லிட்டு 2 2 அந்த கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை 2ஆல பெருக்கி அதனுடைய பெருக்கல் மடங்கா போயிருக்கு. ஸோ 1ஓட 2 பெருக்கும்போது 2, 2ஓட 2 பெருக்கும்போது 4, 4ஓட 2 பெருக்கும்போது 8, 8ஓட 2 பெருக்கும்போது 16, 16ஓட 2 பெருக்கும்போது நமக்கு என்ன எண் கிடைக்குது அப்படின்னாக்கா 32. ஸோ அந்த விடுபட்ட இடத்துல வரக்கூடிய எண் என்ன அப்படின்னாக்கா 32. ஓகேங்களா? அடுத்து இன்னொரு வினா இருக்கு. இந்த எண்ணை பாருங்க, அப்படியே ஸ்கிரீன்லயும் பார்க்கும்போது என்ன எண் தொடர் இருக்கு பாருங்க. அப்படியே நான் காண்பிக்கக்கூடிய இந்த அட்டையிலையும் பாருங்க எண் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, அந்த தொடர் முதல் எண் 1, அடுத்த எண் 4, அடுத்த எண் 9, அதுக்கு அடுத்த எண் 16, அதுக்கு அடுத்த எண் 25. இப்போ அடுத்த எண் டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோடிட்ட இடத்துல என்ன எண் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்க என்ன எண் வருது அப்படின்ட்டு. முதல்ல இந்த தொடர்ல இருக்கக்கூடிய எண்களை நாம பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க. எண்கள் என்ன எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியுதா? என்ன எண்மா? வர்க்க எண்கள். வர்க்க எண்களா போய்கிட்டு இருக்கு. சரி, வர்க்க எண்கள் என்றால் என்ன? இப்போ வர்க்க எண்கள் அப்படின்னும் போது எந்த ஒரு எண் அதே எண்ணால் பெருக்கும் பொழுது கிடைக்கக்கூடியது தான் என்னது அப்படின்னாக்கா வர்க்க எண்கள். இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா 1, இதுக்கு பதில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. வர்க்க எண்களை அப்படியே மனசுக்கு முன்னாடி கொண்டு பாருங்க, என்னென்ன இருக்கு பாருங்க வர்க்க எண்கள். ஸோ என்ன அப்படின்னாக்கா ஒரு எண் அதே எண்ணோட பெருக்கும்போது கிடைக்கக்கூடியது தான் வர்க்க எண்கள். இப்போ 1 1ஓட பெருக்கும்போது நமக்கு என்ன விடை கிடைக்குது அப்படின்னாக்கா 1. அடுத்து 2 அதே எண்ணோட பெருக்கும்போது 2 பெருக்கல் 2 4. 3 அப்படின்னும் போது 3 பெருக்கல் 3 9. 4 பெருக்கல் 4 16. அதே மாதிரி 5 பெருக்கல் 5 அப்படின்னும் போது 25. 6 பெருக்கல் 6 அடுத்த எண் என்ன வந்திருக்கணும் அப்படின்னும் போது இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன அப்படின்னாக்கா 6 பெருக்கல் 6 36. அப்போ அந்த விடுபட்ட இடத்துல வரக்கூடிய எண் என்ன அப்படின்னாக்கா 36. இப்போ மீண்டும் ஒரு முறை வர்க்க எண்களை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாமா? வர்க்க எண்கள் எது எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய வர்க்க எண்களை ஒரு சின்ன ஹோம்ஒர்க்கா நீங்க இங்க செய்யலாம். நீங்க செய்யலாமா? சரி, ஓகே, அடுத்து போகலாமா? இப்போ அடுத்து ஒரு கேள்வி உங்களுக்கு இங்க ஒரு வினா கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வினாவை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல பாருங்க ஒரு நிமிஷம். நீங்க வினாவை பார்த்தீங்களா? அப்போ அங்கே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா பார்க்கும்போது அந்த எண் தொடர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா எதனோட மடங்குகளாக தெரியுதுன்னு பாருங்கள். இப்போ நாம் காமிக்கக்கூடிய இந்த அட்டையிலையும் அப்படியே பாருங்கள், எண்ணோட தொடர் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னாக்கா 1, 10, 100, 1000 அதுக்கு அடுத்து வரக்கூடிய எண் வந்து என்ன அப்படின்றது வந்து தெரியல. அதுதான் நம்மளை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அந்த எண் தொடரை வந்து முதல்ல பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னாக்கா முதல் எண்ணை பாருங்கள் 1ன்னு இருக்குது, அதுக்கு அடுத்த எண் வந்து 10. இப்போது 1ஓட எந்த எண்ணை நாம் பெருக்கி இருந்தால் அடுத்த எண் கிடச்சிருக்கோம் அப்படின்னாக்கா 10. 1 பெருக்கல் 10 நமக்கு 10. அதுக்கு அடுத்த எண் பார்த்தோம் அப்படின்னாக்கா 100. இப்போ அந்த 10ஓட எந்த எண்ணை நம்ம பெருக்கி இருந்தால் இந்த 100ன்ற எண் கிடச்சிருக்கோம் அப்படின்னா 10 பெருக்கள் 10 அப்போது 100. அடுத்த எண் பார்த்தோம் அப்படின்னா 1000. இப்போ 100ஓட எந்த எண்ணை நாம் பெருக்கி இருந்தாக்கா நமக்கு 1000ன்ற எண் கிடச்சிருக்கோம் அப்படின்னா 100 பெருக்கள் 10. இப்போ அடுத்து நம்ம விடையை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன அப்படின்னாக்கா 1000ஓட எந்த எண்ணை பெருக்கி இருந்தால் நமக்கு அடுத்து அந்த விடுபட்ட இடத்துல வரக்கூடிய எண் அப்படின்னும் போது 1000 பெருக்கள் 10. என்ன ஆன்சர் தெரியுதா? எவ்வளோ? 10000. ஓகேங்களா? அப்போது என்ன அப்படின்னாக்கா இங்கே வந்து பெருக்கல் அப்படின்னும் போது 10னுடைய பெருக்கல் பலனாக அடுத்தடுத்த எண்கள் வந்து இந்த தொடர் அமைஞ்சிருக்கு. ஸோ 1, 10, 100, 1000, 10000 அப்படின்னு போயிருக்கு. அப்போது அந்த விடுபட்ட இடத்துல வரக்கூடிய எண் என்ன அப்படின்னாக்கா 10000. ஸோ இந்த மாதிரி முதல்ல வந்து கொடுக்கப்பட்டுள்ள தொடர்கள் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்போது அந்த தொடர்களை எண்களை நம்ம உற்று நோக்கணும் அப்படின்னாக்கா அடுத்தடுத்து வரக்கூடிய எண்களை நம்ம பார்க்கும்போது அதில் எப்படி அந்த எண்கள் அமைக்கப்பட்டு இருக்குது, அந்த தொடர் எப்படி போகுது அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா பெருக்கல் பலனாக போயிருக்கு. எந்த எண்ணோட பெருக்கல் பலனாக போயிருக்கு அப்படின்னாக்கா 10னோட பெருக்கலாக போயிருக்கு. அப்படி பார்க்கும்போது நமக்கு அந்த 10000 அப்படின்றது வந்து ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடணும் எளிமையாக. அடுத்த பகுதி. இப்போது இதுக்கான ஒரு விளக்கம் உங்களுக்கு. இந்த எண்களில் வந்து தொடர் வளர் செயல்முறையில் என்ன அப்படின்னும் போது பெருக்கல் வகுத்தல் அப்படின்னும் போது அடுத்தடுத்து வரக்கூடிய எண்களை வந்து முந்தைய எண்ணை இந்த பிந்தைய எண்ணால் நம்ம வகுக்கும் போதோ இல்லை பெருக்கும் போதோ ஒரே மாதிரியான விடை கிடைச்சது அப்படின்னாக்கா அது வந்து இந்த தொடரில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த தொடரில் வந்து விடுபட்ட உடைய எண்களை வந்து நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சி அதுக்குரிய ஆன்சரை வந்து நம்ம அங்கே ஃபில் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு கொஷின் கொடுத்துருக்கோம். அதில் வந்து அந்த விடுபட்ட இடத்துல என்ன எண் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த வினா பகுதியை பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா விடுபட்ட இடத்தில் என்ன எண் வரும். அதில் பார்க்கும்போது அந்த எண் தொடர் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னாக்கா 32, 16, 8, 4, 2 அதுக்கப்புறம் டேஷ் கொடுத்துருக்காங்க. இது என்ன தொடர் வந்து வித்தியாசமாக இருக்குது. அப்படியே பாருங்கள் இந்த தொடர். இதுக்கு முன்னாடி பார்த்த தொடருக்கும் இந்த தொடருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா போன தொடர்லாம் பார்க்கும்போது நமக்கு எண்கள் வந்து அதிகரிச்சுட்டே போச்சு. இப்போ இந்த எண் தொடரை பார்க்கும்போது எண்கள் வந்து என்ன சொல்கிறது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போது இது என்ன அப்படின்னும் போது அந்த பகுதியை நம்ம உற்று நோக்கி பார்க்கும்போது முதல் எண்ணுக்கும் அடுத்த வரக்கூடிய எண்ணையும் பார்க்கும்போது முதல் எண் வந்து 32, அடுத்த எண் வந்து 16ன்னு இருக்குது. அப்போது 32 அடுத்து வரக்கூடிய எண்ணால் நம்ம 16ன்னு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா 32 2ஆல் வகுக்கும்போது நமக்கு 16 அடுத்த எண் கிடச்சிருக்கு. இப்போது 16க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா 8ன்னு இருக்குது. 16 2ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன எண் கிடைக்குது அப்படின்னாக்கா 8. அதுக்கப்புறம் பாருங்கள் 8 மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன எண் அப்படின்னாக்கா 4 அப்படின்றது வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த எண் வந்து 4 அப்படின்னு பார்க்கும்போது 4 2ஆல் பண்ணும்போது 2. இப்போ அடுத்த எண் என்ன அப்படின்னும்போது 2 2ஆல் வகுக்கும்போது என்ன நமக்கு எண் கிடைக்குது அப்படின்னாக்கா எந்த ஒரு எண்ணையும் இதே எண்ணால் வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 1. ஸோ 2/2 அங்கே அந்த விடுபட்ட இடத்துல என்ன எண் வரணும் அப்படின்னாக்கா எண் 1. இப்போ இதற்கான விடை கிடைச்சதா உங்களுக்கு? இதற்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து பெருக்கல், இப்போ நாம் பார்த்தது வந்து வகுத்தல் செயல்பாடு. ஸோ அந்த அடுத்தடுத்த வரக்கூடிய எண்களை முந்தைய எண்ணை இந்த பிந்தைய எண்ணால் நம்ம வகுக்கும் போதோ இல்லை அந்த வரக்கூடிய மதிப்பு வந்து அடுத்தடுத்த எண்களாக நமக்கு ஒரு தொடராக கிடைக்குது. இப்போது அந்த விடுபட்ட இடத்துல என்ன எண் வரணும் அப்படின்னாக்கா 1 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. அதுக்கு அடுத்த பகுதி இந்த கொடுக்கப்பட்டுள்ள வினாவை நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு நிமிஷம் பாருங்கள். முதல்ல வந்து 10,000 இருக்குது, அப்புறம் 1000, அப்புறம் 100, அப்புறம் 10, அப்புறம் எண் 1, அதுக்கப்புறம் டேஷ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன எண் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அப்படியே யோசித்து பார்க்கலாம். 10,000, 1000, அப்புறம் 100, அப்புறம் 10, அப்புறம் 1. அடுத்து 1க்கு அப்புறம் என்ன எண் வரும் அங்கே அப்படியே அந்த தொடரை பார்க்கலாம். இதில் என்ன அப்படின்னாக்கா அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த ரெண்டு எண்களாக எடுத்துகிட்டு நம்ம பார்க்கும்போது இப்போ 10,000க்கு அடுத்து வந்து 1000 வந்திருக்கு. ஸோ அப்போது என்ன செயல்பாடு அங்கே நடந்திருந்தாக்கா அடுத்த எண் வந்து 1000 கிடைச்சிருக்கும் நமக்கு. அப்போது 10,000 டிவைடட் பை 10, 10,000-ஐ 10ஆல் வகுக்கும்போது நமக்கு 1000 அப்படின்ற அடுத்த எண் கிடைக்குது. இப்போ அந்த அடுத்த எண் வந்து 1000, அதை மறுபடியும் மீண்டும் 10ஆல் வகுக்கும் போது அதற்கு அடுத்த எண்ணான 100ன்ற எண் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போது அந்த 100ன்ற எண்ணை மீண்டும் 10ஆல் வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா 10. 10ன்ற எண்ணை மீண்டும் 10ஆல் வகுக்கும் போது 10/10 என்ன எண் அப்படின்னாக்கா 1. இப்போது நம்ம வந்து அடுத்த வரக்கூடிய எண் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமே. யோசிக்கிறீங்களா? அங்கே என்ன எண் வரும் அப்படின்னாக்கா 1/10. ஸோ 1 10ஆல் வகுக்கும் போது நமக்கு என்ன எண் கிடைக்கும்? நமக்கு 0.1. இப்போ இந்த எண் தொடரில் விடுபட்ட எண்ணுக்குரிய ஆன்சரை வந்து நாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்களா? ஸோ முதல்ல பார்த்த தொடர்கள்லாம் வந்து பெருக்கலாம் அமைஞ்சது, அடுத்த 2 தொடர்கள் வந்து வகுத்தலாம் அமைஞ்சது. ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்களை வந்து முதல்ல இனம் கண்டு அதுக்குரிய செயல்பாடுகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு சரியான விடைகள் வந்து கிடைக்கப்பெற்று அந்த தொடர்க்குரிய எண்ணை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். இதற்கான பயிற்சிகளை வந்து உங்களுக்கு புத்தகத்தில் வந்து கொடுக்கப்பட்டு இருக்குது. அந்த புத்தக செயல்பாடுகளை நீங்கள் வந்து நோட் புக்கில் வீட்டில் எழுதி பார்க்கணும். இந்த தொடர்களை வந்து புத்தகத்தில் இருக்கிறத பார்த்து மீண்டும் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சராக வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த செயல்பாடுகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து மீண்டும் ஒரு நினைவூட்டும் பகுதியாக நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு ஜிஸ்டுக்கு வந்துடலாம். இப்போ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் ஒரு தொடர் அப்படின்னாக்கா நான் இங்கே ஃப்ளாஷ் கார்டில் காமிக்கிறேன். இந்த எண் தொடரை பாருங்கள். இதில் பார்க்கும்போது இந்த விடுபட்ட எண் வந்து பார்க்கும்போது 2னுடைய பெருக்கல் பலனாக போகுது. அப்போ அந்த விடுபட்ட இடத்துல வந்து நம்ம 32 அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சோம். உங்ககிட்ட ஒரு பேப்பர் பென்னு வச்சுருந்தீங்கன்னா, நோட் புக் வச்சுருந்தீங்கன்னா இந்த வினாக்களை வந்து எழுதிக்கோங்க. ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம். இதை வந்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்குரிய ஆன்சரும் நீங்கள் எழுதி மீண்டும் மீண்டும் வந்து பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு அன்பான வேண்டுகோளாக கேட்டுக்கிறோம். மாணவ செல்வங்களே, உங்களுக்கு இந்த காண்பிக்கக்கூடிய வினாக்களை வந்து ஒரு நிமிஷம் இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸில் காமிக்கிறோம். இதை வந்து நீங்கள் நோட் புக்கில் குறித்து வச்சுக்கோங்க. அடுத்த எண் அட்டையை காமிக்கிறேன் நான். வர்க்க எண்களாக அமைஞ்ச இந்த தொடர் இதை கொஞ்சம் குறிச்சுக்கோங்க நோட் புக்கில். இது கூடவே நீங்கள் ஒரு பயிற்சியாக என்ன செய்யணும் அப்படின்னாக்கா 1 இலிருந்து 100 வரைக்கும் கிடைக்கக்கூடிய நமக்கு தெரியக்கூடிய அந்த வர்க்க எண்களை வந்து நீங்கள் எழுதி பயிற்சியை வந்து மேற்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்து இந்த வினாவையும் கொஞ்சம் எழுதிக்கோங்க. அடுத்து இந்த வினாவையும் எழுதிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கணிதத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அப்படியே பார்க்காம பயிற்சிகளை வந்து மீண்டும் மீண்டும் எழுதி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து நினைவில் நிற்கும். பயிற்சி செய்ய செய்ய தான் நாம் வந்து அதிகம் வந்து நம்ம அந்த பகுதியில் வந்து நல்ல செயல்பாடுகள் திறன்களை பெற்று நாம் சிறந்து விளங்க முடியும். மாணவர் செல்வங்களுக்கு ஒரு அன்பான பகிர்வு. உங்களுக்கு வந்து பள்ளிகளில் வந்து பயிற்சி ஏடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்தந்த பாடப்பகுதிக்குரிய பகுதிகளை முடித்து உங்கள் வகுப்பு ஆசிரியர்களிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நாம் வந்து பார்க்க போகிற பாடப்பகுதி என்ன அப்படின்னாக்கா 7ஆம் வகுப்பிற்கான கணித பாடம், பாடம் 4, பிபனோசி மற்றும் லூகாஸ் தொடர்கள். சென்ற வகுப்பில் நாம் பார்க்கும்போது தொடர்கள் அப்படின்னும் போது எண்களில் தொடர் வளர் செயல்முறைகளில் பெருக்கல் வகுத்தல் பார்த்தோம். அதை ஒட்டிய இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பிபனோசினுடைய தொடரும் பார்க்க போறோம், லூகாஸோட தொடர்களும் பார்க்க போறோம். பெபனோசி தொடர். இப்போ முதல்ல பெபனோசி தொடர் அப்படின்னாக்கா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். பெபனோசி தொடர் அப்படின்னும் போது பெபனோசி என்பவர் யார் அப்படின்னும் போது அவர் ஒரு கணித மேதை. 13ஆம் நூற்றாண்டில் இத்தாலிய கணித மேதை பெபனோசி என்பவர் வகுத்த எண் தொடர் தான் பெபனோசி எண் தொடர் அப்படின்னு சொல்லிட்டு நாம் படிக்கிறோம். அந்த எண் தொடர் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா 0, 1, 1, 2, 3, 5, 8, 13, 24, 55, 89, 144 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இந்த எண் தொடர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது வந்து என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீன்லேயும் காமிக்கலாம். பார்க்கும்போது நீங்கள் அதை பாருங்கள் என்னன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பாருங்கள், ஸ்க்ரீனில் காமிக்கிறோம். அதை இயற்கையிலே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பெபனோசி தொடர் வந்து எங்கெல்லாம் நாம் வந்து பார்க்குறோம் அப்படின்னும் போது நம்ம வீட்டுக்கு அருகாமையில் நம்மளுடைய தோட்டத்தில் என்னென்ன மலர்கள் இருக்குது அப்படின்னு ஒரு நிமிஷம் நீங்கள் பாருங்கள். உங்கள் வீட்டு தோட்டங்களில் என்னென்ன மலர் செடிகளை வச்சுருக்கிறீங்க நாம் பார்க்கும்போது இயற்கையில் இப்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா ரோஜா பூவை பார்த்துருக்கோங்களா, அதில் வந்து இதழ்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா எப்படி இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ ஒரு ரோஜா பூவை காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இந்த ரோஜா பூ இதழ்கள் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள், அப்படியே அடுக்கடுக்காக அமைஞ்சிருக்கு. நமக்கு எந்த இதழ் எங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியல. எல்லாமே வந்து ஒரு இடைவெளி இல்லாமல் அடுக்கடுக்காக அப்படியே வந்து நல்லா அழகாக வந்து ஒரு வடிவமைப்பில் தெரியுது. அதே மாதிரி சாமந்தி பூ இந்த மலரையும் பாருங்க, இந்த இதழ்கள்லாம் வந்து பார்க்கும்போது நல்லா அழகாக வந்து அமைஞ்சிருக்கு. இயற்கையினுடைய படைப்புகளில் பார்க்கும்போது இறைவனோட படைப்புகளில் ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளோ ஒரு அழகான வடிவமைப்பு. இந்த வடிவமைப்புகள்லாம் பார்க்கும்போது இது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெபனோசி என்ற கணித மேதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ பார்க்கும்போது என்ன அப்படின்னாக்கா சூரியகாந்தி மலர், அதை பார்த்துருக்கீங்களா? சூரியகாந்தியினுடைய மலர்னுடைய இதழ் அமைப்பும் வந்து படத்தில் காமிச்சிருக்கோம் பாருங்கள். அந்த படத்துல நீங்கள் பார்க்கும்போது அந்த இதழனோட அமைப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதழ்கள்லாம் வந்து எவ்வளோ நெருக்கமாக அடுக்கடுக்காக எப்படி ஒரு இடைவெளி இல்லாமல் ஒரு அழகான மலர் வந்து நமக்கு கண்ணுக்கு இனி அப்படியே குளுமையாக இருக்குது. அந்த அமைப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்கா பெபனோசி நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தாரு இல்லையா, அந்த எண் தொடர் அமைப்பில் தான் இருக்குது. இயற்கையிலே வந்து மலர்களினுடைய அமைப்புகள் முதல்ல வந்து ஒரு வெண்மை நிற மலர் காமிச்சிருக்கோம் நம்ம ஸ்க்ரீனில். அதில் பார்க்கும்போது இதழ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரே ஒரு இதழாக தெரியுது. அடுத்து வந்து ஒரு கனகாம்பரம் கலரில் ரெட்டை மலர்களாக இருக்குது பாருங்கள். அதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டு ரெண்டாக தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை கலர் மலர் காமிச்சிருக்கோம், அதில் மூன்று மூன்று இதழ்களாக இருக்குது. அப்புறம் ஒரு மல்லி அப்படியே வந்து காமிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து அந்த சூரியகாந்தி மலரையும் பாருங்க. அந்த மலர்கள் எல்லாம் பார்க்கும்போது அந்த இதழ்களுடைய அமைப்புகள்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ அடுத்து நாம இவரோட தொடருக்காக போகலாம். பெபனோசி தொடர் அப்படின்னும் போது ஒரு வினா வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த தொடர் அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னாக்கா ஸ்கிரீன்லயும் பாருங்க. அந்த எண்ணை வந்து நான் தொடர படிக்கிறேன். 1, அடுத்த எண் 1, 2, 3, 5, 8, 13, அப்புறம் ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விடுபட்ட இடத்துல என்ன அமைப்பு வரும், என்ன எண் வரும் அடுத்த எண் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஏற்கனவே சென்ற வகுப்புகள்லாம் பார்க்கும்போது அந்த தொடர்கள் வந்து ஒன்று கூடுதலாக இருக்கும், இல்லை பெருக்கலாக இருக்கும், இல்லை வகுத்தல் அமைப்பில் வந்து கண்டுபிடிச்சி நாம் தொடர்களை பார்த்தோம். இந்த தொடர் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நமக்கு. அப்போ இதனோட அமைப்பை வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல எண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1ன்னு இருக்குது, அதை விட்டுடலாம். அடுத்த எண் பாருங்க, 1 ஆரம்பிக்குது. அந்த 1க்கு அப்புறம் இருக்கக்கூடிய எண் பார்த்தோம் அப்படின்னாக்கா 2ன்னு இருக்குது. அந்த 2 எப்படி வந்தது அப்படின்னாக்கா முதல்ல இருக்கக்கூடிய 2, 1, 1 இருக்கு இல்லையா, அந்த 1, 1ஐயும் கூட்டினாக்கா 2. அடுத்து அந்த 3ன்னும் போது 1ஓட 2 கூட்டும் போது அந்த அடுத்த எண் 3 கிடைக்குது நமக்கு. அதுக்கப்புறம் 2ஓட 3 கூட்டும் போது நமக்கு 5ன்ற எண் அடுத்த எண் இருக்கு. அதுக்கப்புறம் 5ஓட அந்த 3 கூட்டும் போது 8ன்ற எண் இருக்கு. இப்போ நமக்கு அடுத்த எண் வந்து என்ன அப்படின்னும் போது 5ஐயும் 8ஐயும் கூட்டும் போது என்ன வருது அப்படின்னாக்கா 13. அடுத்து வந்து நமக்கு கோடிட்ட இடம் இருக்கு. இப்போ நமக்கு விடை என்ன அப்படின்னாக்கா அடுத்த 2 எண்கள் எதை நம்ம கூட்டணும் அப்படின்னாக்கா 8ஐயும் 13ஐயும் கூட்டலாம். 8ஐயும் 13ஐயும் கூட்டும் போது நமக்கு என்ன விடை கிடைக்குது அப்படின்னாக்கா 21. So, அங்க வரக்கூடிய அந்த விடுபட்ட இடத்துல வரக்கூடிய எண் என்ன அப்படினாக்கா 21. ஓகேங்களா? சோ இந்த பிபனோசி தொடர்ல வந்து நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாக்கும்போது அந்த எண்கள் வந்து பார்த்தோம் அப்படினாக்கா அடுத்தடுத்த எண்களுடைய கூட்டி வரது தான் அடுத்த எண்ணா அமைஞ்சிருக்கு. சோ இதே மாதிரி தான் அந்த மலர்களுடைய இதழ் அமைப்புகளும் வந்து அந்த மாதிரி வகையில அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு தொடர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த தொடர்ல வந்து நம்ம இதே தொடரை எடுத்துக்கிட்டு அதுல பார்க்கும்போது அடுத்தடுத்த எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரே மாதிரியா வராது, அதிகரிச்சுக்கிட்டே போகும். இப்ப முதல்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா தொடர் எப்படி ஆரம்பிச்சிருக்கு நமக்கு அப்படின்னாக்கா 1 1 2 அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த வேறுபாடு அப்படின்னு பார்க்கலாம். இதுல 1 - 1 அப்படின்னு பண்ணும்போது நமக்கு 0. அதுக்கப்புறம் அடுத்த எண் 2 - 1 முந்தைய எண்ணில இருந்து பிந்தைய எண்ணை கழிக்கும் போது கிடைக்கக்கூடியது வந்து 1. அதுக்கு அடுத்த எண் வந்து 3ன்னு இருக்கு. 3ல இருந்து 2 கழிச்சாக்கா 1. அப்ப பாருங்க 0 1ன்னு வருது. அதுக்கப்புறம் 5ல இருந்து 3 கழிக்கும் போது நமக்கு 2ன்னு வருது. 8ல இருந்து 5 கழிக்கும் போது 3. 13ல இருந்து 8 கழிக்கும் போது 5. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது 0 1 2 3 5 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 எண்களுக்கு இடையான வேறுபாடு வந்து அதிகரிச்சுக்கிட்டே ஒரே மாதிரி இல்லாம அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான தொடர்களை நாம வந்து பிபனோசி தொடர் அப்படின்னு சொல்றோம் நாம. அதுக்கு அடுத்து இதே வகையில நமக்கு மற்றொரு தொடர் கொடுக்கப்பட்டுள்ளது. அது என்ன தொடர் அப்படின்னாக்கா லூகாஸ் தொடர். லூகாஸ் என்ற கணித மேதை வடிவமைச்ச தொடர்கள் தான் வந்து லூகாஸ் தொடர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த பிபனோசி தொடருக்கும் லூகாஸ் தொடருக்கும் வேறுபாடு அதிகம் இல்லை. இந்த கொடுக்கப்பட்டுள்ள வினாவை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு ஒரு வினா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா 1 3 4 7 11 18 அடுத்த எண் வந்து டேஷ் கொடுத்துருக்காங்க, என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த இதுவை வந்து தொடரை பார்க்கும்போது இதனோட அமைப்பு எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ முதல்ல அந்த அமைப்பை பார்க்கும்போது 1ஐயும் 3ஐயும் கூட்டும் போது அடுத்த எண் கிடைக்குது நமக்கு 4. அதுக்கப்புறம் பாருங்க அந்த 3ஐயும் 4ஐயும் கூட்டும் போது அதுக்கு அடுத்த எண் வருது 7. சரிங்களா? அதுக்கப்புறம் 4ஐயும் 7ஐயும் கூட்டும் போது அதுக்கு அடுத்த எண்ணான 11 நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் 7ஐயும் 11ஐயும் கூட்டும் போது நமக்கு 18. இந்த மாதிரி 2 எண்களுடைய கூடுதலா அடுத்தடுத்த எண் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாங்களா? அடுத்த எண் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க. அதுக்கான விடையை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு வந்து விடை வந்து என்ன அப்படின்னாக்கா அடுத்த 2 எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது 11ஐயும் 18ஐயும் கூட்டும் போது நமக்கு என்ன விடை கிடைக்குது அப்படின்னா 29. அந்த விடுபட்ட இடத்துல வரக்கூடிய எண் என்ன அப்படின்னாக்கா 29. இப்போ இதுல பார்க்கும்போது ஏற்கனவே முதல்ல நம்ம பார்த்த தொடர் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா பிபனோசி தொடர் பார்த்தோம். அதுலேயும் வந்து 2 எண்களுடைய கூடுதலாக தான் அடுத்தடுத்த எண் அமையுது. அதே மாதிரி தான் இந்த லூகாஸ் தொடரும் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த தொடருக்கு வந்து லூகாஸ் தொடர் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறோம். ஸோ இந்த லூகாஸ் தொடருக்கும் பிபனோசி தொடருக்கும் வந்து மிகப்பெரிய வேறுபாடு எதுவும் கிடையாது. அதுக்கு அடுத்து ஒரு தொடர் கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு. இதில் வந்து என்ன அப்படின்னாக்கா அடுத்த இது வந்து ஒரு வலுவூட்டம் செயல்பாடாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுல என்ன அப்படின்னாக்கா ஒரு தொடர் இங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த தொடரை நான் வந்து படிக்கிறேன் பாருங்க. 0 2 2 4 6 10 16 அதுக்கு அடுத்து வந்து ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. இந்த தொடரை நாம பார்க்கும்போது இதனுடைய அமைப்பு முதல்ல நம்ம எந்த தொடரா இருந்தாலும் அதனுடைய அமைப்பை வந்து நாம கவனிக்கணும். ஸோ அந்த தொடர்களை வந்து எண்கள் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம கவனிச்சு பார்க்கும்போது இப்போ பார்க்குறோம் 0 2 2 4 6 10 16 பூஜ்ஜியத்தை விட்டுட்டு மீதி எண்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு இரட்டை எண்களாக தெரிஞ்சுக்கிட்டே வருது. சரி, இதனோட அமைப்பை பார்க்கலாம். முதல்ல அந்த 0ஐயும் +2 அப்படின்னு கூட்டும்போது அடுத்த எண் கிடைக்குது நமக்கு 2. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 2 - 2 அப்படின்னும் போது 4. அப்புறம் 2 - 4 அப்படின்னும் போது 6. 4 - 6 அப்படின்னும் போது 10. 6 - 10 16ன்னு வருது. இந்த அடுத்த எண் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னும் போது அடுத்த எண் என்ன பார்க்கலாமா? பார்க்கும்போது என்ன அப்படின்னாக்கா அடுத்த இரு எண்களை கூட்டும் போது 10ஐயும் 16ஐயும் கூட்டும் போது நமக்கு என்ன எண் வருது அப்படின்னாக்கா 26. So, அந்த விடுபட்ட இடத்துல வரக்கூடிய எண் என்ன அப்படினாக்கா 26. இதுவும் வந்து ஒரு லூகாஸோட தொடரே ஆகும். இது வந்து இரட்டை எண்களை மட்டுமே கொண்ட லூகாஸ் தொடராகும். இப்போ மாணவர்களுக்கான ஒரு சிறிய வினா வந்து அளிக்கப்படுகிறது. என்ன அப்படினாக்கா நாம இப்போ வந்து இரு தொடர்களை பார்த்தோம். அந்த என்னென்ன தொடர்கள் அப்படின்னும்போது முதல்ல என்ன தொடர் பார்த்தோம் அப்படின்னா பிபனோசி தொடர் அப்படின்றத பார்த்தோம். பிபனோசி தொடர் அப்படின்னும்போது எப்படி இருந்தது அந்த தொடர்னோட வடிவமைப்பு யாருக்காவது சொல்றீங்களா? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அதுக்கு அடுத்த தொடர் நம்ம பார்த்தது வந்து லூகாஸ் தொடர். இப்போ என்ன கேள்வி அப்படின்னாக்கா பிபனோசி தொடருக்கும் லூகாஸ் தொடருக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்குரிய பதிலை நீங்க கொஞ்சம் எழுதுங்க பார்க்கலாம். அடுத்து பிபனோசி தொடர். பிபனோசி தொடர் வந்து ஏற்கனவே நாம வந்து ஒரு வினா கொடுத்து இருந்தோம். அந்த தொடர் மாதிரியே நீங்க இன்னொரு தொடர் வந்து உருவாக்கணும். நீங்க உங்க கையில நோட்டு பென் பேப்பர் எது வச்சிருந்தாலுமே அதுல வந்து குறிச்சுக்கோங்க. குறிச்சுக்கிட்டு இதே மாதிரியான உங்க புத்தகத்துல 7ஆம் வகுப்பு கணித புத்தகத்துல கொடுக்கப்பட்டுள்ள இந்த பிபனோசி தொடரையும் எழுதிக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து பயிற்சியில கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களையும் நீங்க எழுதி வச்சிருக்கணும். அதுக்கு அடுத்து லூகாஸ் தொடர் பார்த்தோம். நம்ம லூகாஸ் தொடருக்கான அடுத்து வந்து 2 தொடர் பார்த்தோம் இல்லையா? என்னென்ன தொடர் அப்படின்னும் போது ஒரு தொடர் வந்து 1, 3, 4, 7, 11, 18 அப்படின்னு சொல்ற ஒரு வினா கொடுத்து இருந்தோம். அதை நீங்கள் கவனிக்கல அப்படின்னா கூட மறுபடியும் ஸ்க்ரீனில் காமிக்கிறோம். ஒரு நிமிஷம் அந்த கேள்வியை வந்து பார்த்துக்கோங்க. இதை வந்து குறித்து வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், 1, 3, 4, 7, 11, 18 அதுக்கு அடுத்து ஒரு டேஷ். ஸோ இதில் என்ன அடுத்த எண் எப்படி வந்தது அப்படின்னாக்கா இதனோட அமைப்பை வந்து நாம் விளக்கி இருக்கோம். அடுத்த எண் என்ன அப்படின்னு இதே மாதிரியான மற்றும் ஒரு தொடரை வந்து நீங்க உருவாக்கணும். இதுதான் கேள்வி. அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு தொடர் அப்படின்னும் போது இதே மாதிரியான இரட்டை எண்களை கொண்ட ஒரு தொடர். அது என்ன அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் இல்லையா? 0, 2, 2, 4, 6, 10, 16 டேஷ் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த தொடர் எப்படி வந்தது, அந்த விடுபட்ட எண் என்ன, அடுத்த எண் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னும் போது அந்த அடுத்தடுத்த வரக்கூடிய எண்களை கூட்டி அடுத்த எண்ணை வந்து நாம் நிரப்பணும். நம்ம ஸோ இப்போ அந்த டேஷில் அப்படின்னு பார்க்கும்போது கடைசியாக 10ஐயும் 16ஐயும் கூட்டும்போது நமக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா 26ன்ற விடை கிடைச்சது. இதே மாதிரியான தொடர் நீங்கள் வந்து உருவாக்கணும். ஸோ இதுக்கு இடையில வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய பயிற்சி ஏடுகளில் நீங்க கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அன்பு மாணவர்களே, உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறது இதுதான், கணிதம் அப்படின்னும் போது நம்ம மேலோட்டமா பார்க்காம பயிற்சிகளை வந்து கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும். எழுதி பார்க்கணும். இதுக்கிடையில வாய்ப்பாடையும் நீங்க பழகிக்கோங்க. தொடர்களை எண்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த தொடர்கள் அப்படின்றத வந்து பாருங்க. அதனுடைய வகைப்பாடுகளை வந்து நம்ம உற்று நோக்கி பார்த்து இந்த வகையான தொடர் அப்படின்னு இனம் கண்டு அடுத்த எண் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய வினாவை நம்ம வந்து கரெக்டாக ஆன்சரை கண்டுபிடிச்சு ஃபில் பண்ணிக்கலாம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.